இன்னைக்கு நீங்க எல்லாமே எங்களுடைய அமைச்சர் மணின்னு பேசுறீங்க. நிதி என்று யாருக்கு பேர் இருக்குது? கருணாநிதி, கலாநிதி, தயாநிதி, அருள்நிதி, இன்பநிதி, உதயநிதி. நிதி பெறுவதற்கு தமிழ்நாட்டிலே புரட்டி இந்தியாவே பெற்றுக் கொண்டு நீங்க எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். அவர் கிராமத்துக்கு போய் இந்த கிராம சபை கூட்டம் நடந்தது பாத்தீங்கன்னா, ஏதாவது மனு வாங்குறாரு, பேசுற மனு வாங்குறாரு. இதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க, முன்னாடி பண்ணுவாங்க. மனு வாங்கி என்ன பண்ணாங்க? முதலமைச்சருக்கு கொடுக்கணும், சொன்ன அமைச்சருக்கு கொடுக்கணும். என்ன பண்ண, முப்பத்தொண்டில போய் போட்டு அந்த மனு போச்சு. ஆகவே இன்னைக்கு ஏதாவது ஏமாத்தி ஆட்சியை பிடிக்கணும் என்று நினைக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை கோவை மாவட்டத்துல அமைச்சராக இருந்து நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருந்து எல்லாரும் சிறப்பானவங்களை பணியாற்றிருக்கிறோம், மனசாட்சியோட பணியாற்றிருக்கிறோம். இந்த தொகுதியில மட்டும் என்ன தகவல் பேச முடியாது. எங்க பார்த்த சாலைகள், பாலங்கள், என்னென்ன தேவையோ செஞ்சிருக்கோம். அது மட்டுமல்ல, இந்த தொகுதியில யாரும் செய்யாதவர்களுக்கு எல்லாரும் கட்சி வேறுபாடின்றி, ஜாதி சமுதாய வேறுபாடின்றி அனைவரும் என்னுடைய சகோதரர்களாக இருந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் திருமண உதவி, மருத்துவ உதவி, விஞ்ஞான உதவி, எண்ணற்ற திட்டங்களை கொண்டிருக்கோம். என்றைக்கும் ஸ்டாலின் முதலமைச்சரே ஆக முடியாது என்று சொல்லி யார் சொல்றாங்க? திமுக யார் சொல்றாங்க? அண்ணனே பார்வையில் நீ எந்த திருமணம் பண்ணாலும், திமுக என்னதான் வந்து தடுக்க வந்தாலும், நாளைக்கு ஒவ்வொரு நேரத்தும் கிடையிலும் கோயம்புத்தூர் 10 லட்சம் குடும்பத்திற்கு கொடுக்கப்படும். நீ என்ன தடுக்க வந்தாலும் என்னுடைய தொண்டர்கள் பாதுகாப்பா, பொதுமக்களை பாதுகாப்பாங்க. ஒவ்வொரு கடையிலும் 100க்கு மேற்பட்டவர் இருப்பாங்க. எல்லாருக்காங்க இருந்து பாதுகாப்போம். உங்க திட்டமெல்லாம் தெரியும். எப்படியாவது கலவரம் பண்ணி இந்த பணத்தை குடிச்சா நிறுத்த பாக்குறீங்க.